வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு பழைய பாடல் பாட போகிறேன். பாடியவர் பானுமதி அம்மா அவர்கள். படம் அன்னை என்கின்ற படம். இசை சுதர்சனன் அவருடைய இசை. டைரக்ஷன் பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் பஞ்சு. அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப 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 ரசித்து கேட்ட பாடல்கள். எங்கள் அப்பாவோட சேர்ந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப அந்த பழைய காலத்தோடைய பாடல்களை அதை அவங்க கேட்கும்போது நாங்களும் கூட இருந்து அதை ரசித்து அதனுடைய நுணுக்கங்கள் அதனுடைய எல்லா விதத்தையும் சொல்லி கொடுத்தவர் அப்பா. அப்படி ஒரு அருமையான ஒரு பாடல் பானுமதி அம்மாவுடைய குரல்னா சொல்லவே வேணாம். அந்த ஒரு தெலுங்கு அந்த வாய்ஸில் பார்த்திங்கன்னா அந்த தெலுங்கு வாடை இருக்கும், அந்த மூக்கு வாயும் சேர்ந்த மாதிரி ஒரு இசையோட கலந்து அந்த குரல் அவ்வளோ நல்லாயிருக்கும் அம்மாவுது. அப்படி ஒரு அருமையான பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று என்கின்ற ஒரு பாடல் இதை இப்போ பாடுறேன். பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. காய்க்காத மரத்தடியில் தேனாறு பாயுதடா, கனிந்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் ஆடுதடா, கண்ணீரில் ஆடுதடா. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. ஊருக்கெல்லாம் நான் கொடுத்தேன் திருப்பி கேட்கவில்லை, உறவை எல்லாம் வாழ வைத்தேன் கடனை கேட்கவில்லை. ஊருக்கெல்லாம் நான் கொடுத்தேன் திருப்பி கேட்கவில்லை, உறவை எல்லாம் வாழ வைத்தேன் கடனை கேட்கவில்லை. எனக்கு தந்த செல்வத்தையே திருப்பி கேட்க வந்தார், எனக்கு தந்த செல்வத்தையே திருப்பி கேட்க வந்தார். இந்த செல்வம் திருப்பி தரும் செல்வமில்லை கண்ணே, செல்வமில்லை கண்ணே. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று.